அன்பு மாணவ செல்வங்களே, இனிய காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட். நம்ம ஏற்கனவே தமிழ் செய்யுள் ஒன்றல்ல இரண்டல்ல நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் தமிழ். அதாவது உலக மொழிகள் தொன்மையானது நம் தாய்மொழி, அது எல்லாருக்கும் தெரியும். சரி, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாழும் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ். தமிழ் மென்மையும் இனிமையும் இளமையும் வளமையும் தொன்மையும் வாய்ந்த, அதனால தான் இதை கன்னி தமிழ்னு சொல்லுவோம். சரி, இந்த தமிழில் இல்லாத வளம், தமிழில் இல்லாத சிறப்பு வேறு எந்த மொழியிலும் இல்லை, இருப்பதாகவும் தெரியவில்லை. சரியா? வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் தரக்கூடிய ஒரு மொழி நம்ம மொழி. அதே மாதிரி கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி, என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு மொழி. சரி, அந்த மொழியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். சரி, நம்ம தமிழ் மொழியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா நிறைய சொல்லலாம். பாரதி சொல்லுவோம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது என்றும் காணும். பாரதிக்கு கிட்டத்தட்ட 18 மொழிகள் தெரியும். அந்த கவிதை குயில் சொல்லு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் காணும். எனக்கு தெரிஞ்ச 18 மொழிகளிலே தமிழ் மொழி போன்ற ஒரு சிறப்பான ஒரு மொழியை நான் பார்த்ததில்லை, நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படியேப்பட்ட சிறப்பான ஒரு, அதாவது தமிழ்னு சொன்னாவே நாவெல்லாம் தமிழ்னு சொன்னாவே மனதிற்கு மகிழ்ச்சி, தமிழ்னு சொன்னாவே உடல் எல்லாம் சிறு, அப்படிப்பட்ட மொழி. அந்த மொழியை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்கணும். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்க, அருள் நெறி அறிவை தரலாம், அருள் நெறி அறிவை தரலாம், அதுவே தமிழ் குரலாகும். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழ் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. கொல்லாதிரதம் குறி கொல்லாதிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே, எல்லா மனிதரும் இன்புறவே என்று விசைந்திடும் அன்பரவன். அருள் நெறி அறிவித்தவர். இங்க அருள் நெறி அப்படின்னா என்ன பொருள்னா, நல்ல கொள்கை. அதாவது நம் தமிழ் மொழி, நம் தாய்மொழி நல்ல கொள்கைகளை கொண்டு எல்லா உயிர்களிலும் இன்புற்று இருக்க வேண்டும். அதாவது நல்ல கொள்கையோடு நமது அறிவை தருகின்றது, நமக்கு அறிவை நமது தாய்மொழியாகிய தமிழ் அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகின்றது. அதுதான் சொல்றாங்க, அருள்நெறி அறிவை தரலாம், அதுவே தமிழின் குரலாகும். அதுதான் தமிழுடைய குரல். சரி, அடுத்தது பாருங்க, பொருள் மேல யாரையும் புகழாது. இப்ப எனக்கு ஒரு காரியம் நடக்கும், அதனால ஒருத்தவரை புகழ்ந்து பேசி காரியத்தை சாதிச்சுக்கிறது தமிழ் நமக்கு கிடையாது. ஒரு காரியம் நடக்கணும்னா அவன் ஐஸ் வைக்கிறது, காரியம் முடிஞ்சுன்னா அவனை பத்தி காலம் வர்றது, அந்த கதை தமிழர்கள். அதுவும் குறிப்பா புலவர்கள் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. சரியா? பொருள் மேல யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. அதனால ஒருத்தவன் ஒருத்தவட்ட ஒரு பொருத்த அவனால் கொடுக்க முடியாது, அதனால அவனை திட்டுறது கிடையாது. சரியா? அதனால அவனை திட்டுறது கிடையாது. அதுதான் சொல்ற அருள் நெறி அறிவை தரலாம், அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகின்றது நம் தமிழ். அதாவது இந்த அருள் நெறினா என்ன என்ன பொருள்னா, எல்லாரையும் சமமாக பாதிக்கணும். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் கேக, இவன் பணக்காரன், இவன் கருப்பன், இவன் வெள்ளை, இந்த வேறுபாடு கிடையாது. எல்லாரையும் சமமா போற்றக்கூடிய ஒரு பண்பு இது அருள் நெறி அறிவை தரலாம், அதுவே தமிழன் குரலாம். பொருள் நிறை யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது, கொல்லாவிரதம் புரியாது. என்னது கொல்லாவிரதம் புரியாது? தமிழர்கள் கொல்லாமையை குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடியவன், அதான் கொல்லாவிரதம் புரியாது. எந்த உயிர்களையும் எந்த உயிர்களையும் ஒரு
ஐயா கொல்லாததும் புரியாது. எந்த ஒரு சின்ன உயிரினங்களுக்கு கூட மனிதன் தீங்கு நினைக்குமா? கொண்டாந்து தனது வேலை பண்ணி போய் பாருங்க. ஏன்னா தமிழன் எம்மதமும் சம்மதம். வேலை பண்ணி போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கன்னியாஸ்திரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது எப்பொழுதுமே ஒரு வார வரை வச்சு கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மனிதன் நடந்து போறான், அங்க இருக்கக்கூடிய சின்ன உயிரினங்கள் அதாவது எறும்பு பூச்சி எல்லாம் மனிதனுடைய காலில் பட்டு இறந்து விடக்கூடாது என்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க, கூட்டி வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இதான் மனிதனுடைய உயர்த்தம் பண்ணு. சரி, அதான் சொல்றாங்க கொல்லாததும் குறிக்கோளாக, எந்த ஒரு உயிர்களையும் கொல்லக்கூடாது என்பதை குறிக்கோளாக. கொள்கை பொய்யா நிறையா வாழ்க்கையில பொய்யே அப்படின்னு கொள்கையா வாழ்க்கை, அடுத்த உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது அது குறிக்கோளாக. சரி, அடுத்தது வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாது என்பதை ஒரு நெறியா ஒரு கொள்கையா எல்லா மனிதர்களும் இன்புறவே தமிழர்கள் தன்னை போலவே பிற மனிதர்களும் எல்லா மனிதரும் இன்புற நம்மை போல எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கணும், இன்பமாக வாழ வேண்டும் என்று எண்ணி இசை நீடும் அன்பரமே, அதாவது இன்புற்று வாழ வேண்டும், அன்பு அறனை கடைபிடித்து அதுதான் அன்பரமே. அன்பு அறத்தை பின்பற்றி மனிதன் தன்னை போல எல்லாரும் இன்பமாக இருக்க வேண்டும் என எண்ணி வாழக்கூடியவன் நம் தமிழ். அப்படிப்பட்ட தமிழன் பேசக்கூடிய மொழிதான் எங்கள் தமிழ் மொழி. அடுத்த பேராக பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை ஊக்கிவிடும், இன்பம் பொழுகின்ற வானொலியா எங்கள் தமிழனும் தென்மொழியா. அதாவது அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அதாவது தமிழ் மொழியை நாம் படிக்கும் போது தமிழ் மொழியை நாம் பதிலும் போது அனைவரிடத்திலும் அன்பையும் அறத்தையும் தூண்டிவிடும். எல்லாருக்குமே எப்படி இருக்கணும், அன்போடு அது அற அறவழியிலிருந்து தவறாமல் அன்போடு பழகணும். நமக்குன்னு ஒரு லிமிட். சரி, அப்பாட்ட எப்படி பேசணும், அம்மாட்ட எப்படி பேசணும், தம்பிட்ட எப்படி பேசணும், தங்கச்சிட்ட எப்படி பேசணும், மாமாட்ட எப்படி பேசணும், மச்சான்ட்ட எப்படி பேசணும் என்கின்ற ஒரு உறவு முறை, ஒரு வரம்பு, ஒரு எல்லை இருக்கு. நாம் அந்த தமிழை பருகும் பொழுது அனைவரிடமும் அன்பும் மரமும் நமக்கு தூங்கும். அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். தமிழ் படித்தா அச்சம் என்கிறதே இருக்க ஒரு கவிஞர் சொல்லுவோம், அச்சம் என்பது மரமையடா அஞ்சாமைதாவிட கூடமையடா. இந்த தமிழ் படித்தோம்னா நமக்கு அச்சமே இருக்க. சரி, ஒரு கவிஞர் சொல்லுவோம், அதாவது உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பாரதம். அதாவது வான உலகத்தில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய வானமே இணைந்து தலையை இணைந்தாலும் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆனா தமிழ் படிச்சா எனக்கு பயம். நீங்க பார்க்கலாம், அதாவது தர்மி என்கின்ற புலவர் ஒரு செயல் எழுதிட்டு வரும், செயல் எழுதிட்டு வந்து பாண்டியனுடைய அவையில் அதை வாசிக்கும். அங்க உட்கார்ந்து இருக்கிற நக்கீர புலவரே, நீ எழுதி வந்திருக்கக்கூடிய செயல் குற்றமுள்ளது, பிழையுடைய இந்த செயலை எழுதியவர் யார், அவரை அழைத்து வா அப்படின்னு சொல்றேன். தர்மி எம்பெருமான் ஈஸ்வரனிடம் போய் முறையிடுகிறான். ஈஸ்வரன் கிளம்பி வர பாடியனுடைய அவை வரும்பொழுது உள்ள நுழைவதை கேட்கிறார், என் பாடலை குற்றமிடக்கூடியவர் யார், சொற்குற்றம் கண்டேயோ பொது குற்றம் கண்டேயோ அப்படின்னு எம்பெருமான் ஈஸ்வரன் சொல்லும் பொழுது மறுத்து உரையாடுகிறார். அப்பதான் கேட்கிறார் எம்பெருமான் ஈஸ்வரன், நக்கீரா நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என தெரிகின்றதா அப்படின்னு. அதுக்கு எம்பெருமான் ஈஸ்வரன் சொல்ற, அதாவது நக்கீரா சொல்ற, வந்திருப்பது எம்பெருமான் ஈஸ்வரனே ஆனாலும் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய ஒரு பரம்பரையில் தோன்றியவர்கள் தான் இந்த தமிழ் கவிஞர்கள், தமிழ் புலவர். அவர்களுக்கு பயம் என்பதே இருக்காது. அதான் சொல்ற, அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகின்ற வானொலியா. இங்க இன்பம் பொழிகின்ற வானொலி, இதை பிரிச்சு பாருங்க, வான்கூட்டல் ஒளி, வானத்திலிருந்து இடிக்கக்கூடிய இடி, பெய்யக்கூடிய மழை, மழை பெஞ்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும், மழை பெய்யறதுக்காக என்ன பண்ணுவோம், கொட்டு குடும்பாவே இருக்கும். ஏன்னா மழை சரியாக பெய்யலன்னா நாட்டில் பஞ்சம் இருக்கும். அந்த மழை இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் அதாவது இவனுக்கு பெய்யணும் இவனுக்கு பெய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. மழை எல்லாருக்குமே பொதுவாக பெய்யக்கூடிய
அது மாதிரி அடி மழை பெய்யும் போது நமக்கு என்ன ஆகும், மனசுல சந்தோஷமா இருக்கும். நம்ம மட்டுமா, பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான உயிரினங்களும் மழை பெய்யும் போது சந்தோஷப்படும். அதுபோல எங்கள் தமிழனும் தேன்படும். அதுபோல இந்த மழை பெய்யும் போது எப்படி சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி இந்த தமிழை படிக்கும் பொழுது, தமிழை பருகும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என நாமக்கல் கவிஞர் கூறுகிறார். இந்த நாமக்கல் கவிஞர் காந்திய சிந்தனைகளில் ஈடுபாடு கொண்டவர், அதனால இவரை காந்திய கவிஞர் எனவும் அழைக்கலாம். சரி, இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த செயல திரும்பி பார்க்கலாம். நான் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லுங்கப்பா. அருள்நெறி அறிவை தரலாகும், அருள்நெறி அறிவை தரலாம், அதுவே தமிழின் குரலாகும். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதவரையும் இகழாது. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதவரையும் இகழாது. கொல்லாவிரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பு மரமும் ஊட்டிவிடும், அச்சம் என்பதை போட்டிவிடும். இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். அன்பு மாணவ செல்வங்களே, நான் இந்த வெண்பலகை எழுதிய இன்னைக்கு நடத்துற இந்த எங்கள் தமிழ் பாடல் புரியும் நினைக்கிறேன். சரி, எங்கள் தமிழ் பாடல் புரியும் நினைக்கிறேன். அந்த பாடலை ஒரு முறை நம்ம வெள்ளை காகித பேப்பரில் எழுதி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.